மீடியா செய்திகளுடன் நான் சிந்துஜா. 17வது மாதமாக உக்ரைனில் ரஷ்ய ஜனாதிபதி புட்டின் நடத்தும் யுத்தத்தில் அவர் வெற்றி பெறுவாரா? அதற்கு 6 வாய்ப்புகள் இருப்பதாக கூறுகின்றார்கள் உக்ரைனில் ரஷ்ய ஆக்கிரமிப்பு ஆதரவாளர்கள். அந்த 6 வாய்ப்புகளையும் அதில் புட்டின் ஜெயிப்பதற்கு எவ்வளவு சாத்தியம் உள்ளது என்பதையும் பார்க்கலாம். அதற்கு முன் ஒரு அடிப்படை விஷயத்தை பார்க்கலாம். கடந்த ஆண்டு சிறப்பு இராணுவ நடவடிக்கை என்ற பெயரில் புட்டின் தொடங்கிய யுத்தம் என்ன நோக்கத்திற்காக தொடங்கப்பட்டதோ அந்த நோக்கம் இன்னமும் நிறைவேறவில்லை. உக்ரைனில் ஆக்கிரமிக்கப் போவதாக அவர் கூறியிருந்த 4 பிராந்தியங்கள் இன்னும் முழுமையாக ஆக்கிரமிக்கப்படவில்லை. சமீப காலத்தில் ஆக்கிரமிக்கப்படுவதற்கான வாய்ப்புகளும் தென்படவில்லை. ஏற்கனவே ஆக்கிரமிக்கப்பட்ட பகுதிகளை ரஷ்ய இராணுவம் இழந்து கொண்டிருக்கின்றது என்பது ஆக்கிரமிப்பு ஆதரவாளர்களுக்கே நன்றாக தெரிந்த விஷயம். இவ்வளவு தாமதமான கட்டத்திலும் ரஷ்ய ஜனாதிபதி புட்டினால் இந்த யுத்தத்தில் வெற்றி பெற முடியுமா? கடந்த ஆண்டு யுத்தம் தொடங்கிய போது ஆக்கிரமிப்புக்கு ஆதரவான ரஷ்ய ஆதரவு ஊடகங்கள் ஏன் ரஷ்யா வெற்றி பெற வேண்டும் என்பதற்கு காரணமாக காட்டியவை 3 விஷயங்கள். அவை ரஷ்யாவின் படைபலம், ரஷ்யாவின் பொருளாதார பலம் மற்றும் புட்டினின் தனித்துவமான தலைமை. இந்த 3மே முற்றுமுழுதாக ரஷ்யாவை சார்ந்தவை. இப்போது அதே ரஷ்யா ஆக்கிரமிப்பு ஆதரவு ஊடகங்கள் என்ன சொல்கின்றன? உக்ரைன் யுத்தத்தில் ரஷ்யா வெற்றி பெறுவதற்கு வேறு காரணங்களை தேட தொடங்குகின்றார்கள். அவைதான் நாம் குறிப்பிட்ட 6 வாய்ப்புகள். ரஷ்யா ஆக்கிரமிப்பை தொடங்கி 16 மாதங்களின் பின்னரும் தற்போது உக்ரைனில் நடந்து கொண்டிருப்பது ரஷ்யாவின் வெற்றி அல்ல. அதற்கு கடந்த கால உதாரணமாக வியட்நாம் மற்றும் ஆப்கானிஸ்தான் யுத்தத்தில் அமெரிக்கா வெற்றி பெறவில்லை. அதே ஆப்கானிஸ்தான் யுத்தத்தில் சோவியத் யூனியனும் வெற்றி பெறவில்லை. இந்த 2 யுத்தங்களிலும் அமெரிக்காவும் சரி, சோவியத் யூனியனும் சரி, தொடர்ந்து யுத்தம் புரிவதன் மூலம் தோல்வியை தடுத்து கொண்டிருந்தார்களே தவிர வெற்றி பெறவில்லை. அந்த கடந்த கால உதாரணங்களில் என்ன நடந்ததோ அதுதான் இப்போது உக்ரைனிலும் நடந்து கொண்டிருக்கின்றது. ரஷ்யாவின் படைபலத்தாலும் பொருளாதார பலத்தாலும் புட்டினின் தலைமைத்துவத்தாலும் வெற்றி பெற முடியாது என்று புரிந்து கொண்ட ரஷ்ய ஆக்கிரமிப்பு ஆதரவு ஊடகங்கள் இயலாமையினாலும் விரக்தியினாலும் அந்த 3க்கும் வெளியே வாய்ப்புகளை தேடுகின்றார்கள். அவைதான் அவர்களால் குறிப்பிடப்படும் புட்டின் ஜெயிப்பதற்கான 6 வாய்ப்புகள். அந்த 6 வாய்ப்புகளிலும் புட்டினால் உக்ரைன் யுத்தத்தில் வெற்றி பெற முடியுமா என்பதை பார்க்கலாம். 6 வாய்ப்புகளில் முதலாவது அணு ஆயுதம். ரஷ்யா ஆக்கிரமிப்பு ஆதரவாளர்கள் அதிகம் நம்புவது இதன் மூலம் கிடைக்கக்கூடிய வெற்றியைத்தான். அணு ஆயுத பயன்பாடு என்று கூறும்போது அதில் 2 பிரிவுகள் இருக்கின்றன. 1, அணு ஆயுதத்தை வைத்து மிரட்டுவது. 2வது தந்திரோபாய அணு ஆயுத பாவனை. அணு ஆயுத மிரட்டல் என்பது நீண்ட காலத்திற்கு பலன் கொடுக்கக்கூடியதல்ல. அதைத்தான் ரஷ்ய ஜனாதிபதி புட்டின் இப்போதும் முயற்சித்து கொண்டிருக்கின்றார். எம்மிடம் அணு ஆயுதம் இருக்கின்றது என்று அவர் ஆரம்பத்தில் கூறிய போது சில மேற்கு நாடுகள் கொஞ்சம் யோசித்தன. அணு ஆயுத மிரட்டலின் நோக்கமே அதுதான். புட்டின் அணு ஆயுதத்தை பயன்படுத்த தயங்க மாட்டார் என்ற நினைப்பு மேற்கு நாடுகளுக்கு வந்தால் அவர்கள் உக்ரைனுக்கு செய்யும் உதவிகளை குறைப்பார்கள் அல்லது நிறுத்துவார்கள் என்பது புட்டினின் எதிர்பார்ப்பு. ஆரம்பத்தில் புட்டினின் அணு ஆயுத மிரட்டல் கொஞ்சம் வேலை செய்தது. இப்போது அவர் எம்மிடம் அணு ஆயுதம் இருக்கின்றது என்று புட்டின் அணு ஆயுதத்தை தூக்கி வீசி காட்டினாலும் கூட மேற்கு நாடுகளில் லேசாக சிரித்து கொண்டு அதை கடந்து செல்கின்றார்கள். அவரது அணு ஆயுத மிரட்டல் மேற்கு நாடுகளை புட்டின் கூறிய சிவப்பு கோடுகளை கடப்பதை தடுக்க முடியவில்லை. யுத்தம் ஆரம்பித்த காலத்திலிருந்து எத்தனை சிவப்பு கோடுகள் கடக்கப்பட்டன என்பதை ஒவ்வொன்றாக எடுத்து பாருங்கள். ஏவுகணைகள், வான் பாதுகாப்பு சாதனங்கள், டேங்கர், போர் விமானங்கள் என்று ரஷ்யாவால் கீறப்பட்ட சிவப்பு கோடுகள் தொடர்ந்தும் கடக்கப்பட்டன. மேலதிக சிவப்பு கோட்டு கடத்தல்களாக ரஷ்யாவுக்கு உள்ளே தாக்குதல் நடத்தப்பட்டது. கிரிமியாவுக்குள்ளேயும் தாக்குதல் நடத்தப்பட்டது. கிரிமியாவையும் ரஷ்யாவையும் இணைக்கும் பாலம் உடைக்கப்பட்டது. ஃபின்லேண்டும் ஸ்வீடனும் நேட்டோவில் இணைந்து கொள்ள விண்ணப்பித்தன. ஃபின்லேண்ட் நேட்டோ அங்கத்துவ நாடாகியது. ஸ்வீடன் இப்போது நேட்டோ அங்கத்துவ நாடாக போகின்றது.
உக்ரைன் நேட்டோவில் இணைந்து கொள்வதும் உறுதி செய்யப்பட்டுள்ளது. இவ்வளவு சிவப்பு கோடுகள் கடக்கப்பட்ட பின்னரும் இன்னமும் புட்டின் கூறிய அணு ஆயுதம் காட்சிக்குள் வரவில்லை. அதற்கு காரணம், அணு ஆயுதம் காட்சிக்குள் வந்தால் அதனால் ஏற்படக்கூடிய நன்மைகளை விட தீமை அதிகம் என்பது புட்டினுக்கு நன்றாக தெரியும். அணு ஆயுதம் பயன்படுத்தப்பட்டால் அது பயன்படுத்தப்பட்ட மறுதினம் என்ன நடக்கும் என்று இப்போது யாருக்குமே தெரியாது. அணு ஆயுதம் பயன்படுத்தப்பட்டால் நேட்டோவும் அந்த யுத்தத்தில் இணைந்து கொள்ளலாம். ரஷ்யாவை சீனா உத்தரவாதமாக உதறிவிடும். அது ஏற்கனவே புட்டினுக்கு சீனாவால் கூறப்பட்டு விட்டது. ரஷ்யாவுக்குள்ளே உள்நாட்டு பிரிவுகள் ஏற்படும். உலகளவில் ரஷ்யா இப்போது ஒதுக்கப்பட்டு இருப்பதை விட ராஜதந்திர ரீதியில் மிக மிக ஒதுக்கப்பட்ட ஒரு நாடாக மாறிவிடும். இவை எல்லாவற்றிற்கும் மேலாக அணு ஆயுதத்தை பயன்படுத்தினால் யுத்தத்தில் ஜெயிக்க முடியும் என்பது உண்மையாக இருந்தால் புட்டின் ஏற்கனவே அணு ஆயுதத்தை பயன்படுத்தியிருப்பார். இதனால் அணு ஆயுத பயன்பாடு என்பது ரஷ்ய ஆக்கிரமிப்பு ஆதரவாளர்களுக்கு ஒரு செயற்கை மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய தற்காலிக வலி நிவாரணியை தவிர புட்டினை யுத்தத்தில் ஜெயிக்க வைக்கக்கூடிய ஆயுதம் அல்ல. யுத்தத்தில் புட்டின் ஜெயிக்க இரண்டாவது வாய்ப்பு தொடர்ந்து உக்ரைன் யுத்தத்திற்கு பொறுப்பான ரஷ்ய இராணுவ தளபதிகளை பதவி நீக்கம் செய்வது. அதாவது, யுத்தத்தில் பின்னடைவை ஏற்படுத்தி கொடுக்கும் தளபதிகளை பதவி நீக்கம் செய்து புதிய நபர் ஒருவரை கொண்டு வருவது. இப்படி தொடர்ந்தும் செய்யும் போது சரியான நபர் ஒருவர் தலைமை பதவிக்கு வருவார். அப்போது யுத்தத்தில் ஜெயிக்க முடியும். இங்கு ஒரு விஷயத்தை ரஷ்ய ஆக்கிரமிப்பு ஆதரவாளர்களே ஒப்புக்கொண்டுள்ளார்கள். யுத்தத்தை ஆரம்பித்த போது ரஷ்யாவிடம் இருந்த படைபலம், ஆயுத பலம் எல்லாமே அவர்கள் திட்டமிட்டது போலவே மூன்று நாடுகளில் யுத்தத்தை ஜெயிக்க வைக்க வேண்டும். ஆனால் அப்படி நடக்காமல் போனதற்கு காரணம் இராணுவ திட்டமிடல் சரியில்லை. படைகளுக்கு இடையிலான ஒருங்கிணைப்பு மிக மோசமாக இருந்தது. ரஷ்ய இராணுவ வளங்கல்களில் கடுமையான ஊழல். யுத்தம் ஆரம்பித்த போது அதியுன்னத நிலையில் இருந்த ரஷ்ய இராணுவம் இப்போது உக்ரைனின் புதைகுழியில் மாட்டிக்கொண்டுள்ளது. இந்த புதைகுழியிலிருந்து ரஷ்ய இராணுவத்தை மீட்பதற்கு மிக திறமையான தளபதிகள் தேவை. அப்படி ஒரு இராணுவ தளபதியை ரஷ்ய ஜனாதிபதி புட்டின் தேடி பிடிக்க வேண்டும். இது கடந்த காலத்தில் நடந்தது. அமெரிக்காவில் ஆப்ரகால்னிங்கன் கிட்டத்தட்ட இதே போன்ற ஒரு சூழ்நிலையை அமெரிக்காவின் சிவில் யுத்தத்தில் சந்தித்தார். இப்போது அவர் சரியான இராணுவ தளபதி கிடைக்கும் வரை தமது இராணுவ தளபதிகளை தொடர்ந்து மாற்றிக்கொண்டிருந்தார். ஆனால் இது 1800களில் நடந்த விஷயம். அதுவும் அமெரிக்காவில் நடந்த விஷயம். ரஷ்ய ஜனாதிபதி புட்டின் அப்படியான ஒரு ரிஸ்க் ஒன்றை இப்போது எடுக்க முடியாது. காரணம், ஒரு சர்வாதிகார ஆட்சியில் திறமையான தளபதியை விட விசுவாசமான தளபதியே சர்வாதிகாரத்துக்கு தேவை. திறமையான தளபதி வெற்றிகளை பெற்றுத்தரலாம். இருந்த போதிலும் அந்த திறமையான தளபதி பாதுகாப்பு அமைச்சிலுள்ள ஊழல்களை தட்டி கேட்க கூடும். இறுதியில் புட்டினையே தட்டி கேட்க கூடும். இதற்கு நல்ல உதாரணம் ரஷ்ய வாடகை இராணுவம் வேக்னர் குரூப்பின் தலைவர் எவ்ஜோனி பிரிகோஜின் திரும்பிய திருப்பம். அதனால் திறமையான தளபதி என்ற வாய்ப்புக்கான சாத்தியமே இல்லை. புட்டின் ஜெயிப்பதற்கான மூன்றாவது வாய்ப்பு ரஷ்யாவுக்குள் தொடர்ச்சியான கட்டாய ஆட்சேர்ப்பு. இந்த வாய்ப்பை இப்போது ரஷ்ய ஆக்கிரமிப்பு ஆதரவு ஊடகங்கள் சுட்டி காட்டுகின்றன. ரஷ்யா ஒரு மிகப்பெரிய நாடு. கட்டாய ஆட்சேர்ப்பில் மில்லியன் கணக்கானவர்களை இராணுவத்தில் இணைத்து கொள்ள முடியும். தொடர்ந்தும் லட்சக்கணக்கான துருப்புக்களை யுத்தத்தில் தொடர்ந்தும் இறக்கி கொண்டிருந்தால் ஒரு கட்டத்தில் உக்ரைன் களைத்து விடும். உக்ரைனுக்கு ஆதரவு கொடுக்கும் மேற்கு நாடுகளும் களைத்து விடுவார்கள். ரஷ்யா ஜெயித்துவிடும். இதற்கு எந்த அளவு சாத்தியம் உள்ளது? ஆரம்பத்தில் ஒரு கட்டாய ஆட்சேர்ப்பை ரஷ்ய ஜனாதிபதி புட்டின் முயற்சித்த போது 3 மில்லியன் ரஷ்ய பிரஜைகள் ரஷ்யாவை விட்டு வெளியேறினார்கள். ரஷ்யாவுக்குள் கலக குரல்கள் ஒலிக்க தொடங்கின. நடுத்தர வர்க்க மக்களின் மிக கடுமையான எதிர்ப்பை காண நேர்ந்தது. அதே நேரத்தில் கட்டாய ஆட்சேர்ப்பில் இணைத்து கொள்ளப்பட்டவர்களுக்கு போதிய பயிற்சிகளோ ஆயுதங்களோ கொடுக்க ரஷ்யா இராணுவத்தால் முடியவில்லை. தொடர்ச்சியாக கட்டாய ஆட்சேர்ப்பில் இணைத்து கொள்ளப்படும் நபர்கள் வெற்றியை பெற்று தருவதற்கு பதிலாக தலைவலியாக மாறுவார்கள். அதே நேரத்தில் தமது தாய்நாட்டின் சுதந்திரத்திற்காக போராடும் உக்ரைன் இராணுவத்திற்கு எதிராக இருந்த கட்டாய ஆட்சேர்ப்பு பெரிய அளவில் வேலை செய்யாது.
தமது நாட்டின் சுதந்திரத்திற்காக மிகப்பெரிய படைகளை எதிர்த்து உயிரை கொடுக்கும் நாட்டை காக்க யுத்தம் புரிந்ததை கடந்த காலத்தில் பார்த்திருக்கின்றோம். அமெரிக்கா மற்றும் பிரெஞ்சு படைக்கு எதிராக வியட்நாமும், பிரெஞ்சு படைக்கு எதிராக அல்ஜீரியாவும், அமெரிக்கா மற்றும் சோவியத் படைகளுக்கு எதிராக ஆப்கானிஸ்தானும் அதற்கு நல்ல உதாரணங்கள். நாட்டின் சுதந்திரத்திற்காக போராடும் படைகளுக்குள் மனவலிமை ஆக்கிரமிப்பு படைகளுக்கு ஒருபோதும் இருந்ததில்லை. ரஷ்ய ஜனாதிபதி புட்டின் யுத்தத்தில் ஜெயிப்பதற்கு நான்காவது வாய்ப்பு அமெரிக்க ஜனாதிபதியாக டொனால்ட் ட்ரம்ப் வெற்றி பெறுவது அமெரிக்க முன்னாள் ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் ரஷ்ய வெற்றி பெற வேண்டும் என்பதை விரும்புகின்றார். அதில் எந்த ரகசியமும் கிடையாது. ஆனால் அமெரிக்காவில் பொதுமக்கள் மத்தியில் மிகப்பெரிய அளவில் உக்ரைனுக்கு ஆதரவு உள்ளது. அமெரிக்கா காங்கிரஸ் மற்றும் அமெரிக்கா செனட்டிலும் கிட்டத்தட்ட அனைவருமே உக்ரைனை ஆதரிப்பவர்கள். 2020 கடந்த தேர்தலில் டொனால்ட் ட்ரம்ப் ஜோ பைடனிடம் தோல்வியடைந்தார். 2024 நடக்க உள்ள தேர்தலில் அமெரிக்கா சூழ்நிலையில் 2022 பெரிய மாற்றம் எதுவும் நடக்கவில்லை. மாறாக டொனால்ட் ட்ரம்பின் ஆதரவு முகாம் சுருங்கி கொண்டு போகின்றது. அமெரிக்கா மக்கள் டொனால்ட் ட்ரம்ப் பதவிக்கு வந்தால் ரஷ்யாவை ஆதரிப்பார் என்பதை நம்புகின்றார்கள். இதுவே 2020 பெற்ற வாக்குகளை விட குறைந்த வாக்குகளைத்தான் அவருக்கு பெற்றுக் கொடுக்கும். அதனால்தான் அவரது சொந்த கட்சியினரே அடுத்த ஆண்டு தேர்தலில் போட்டியிட மற்றும் ஒரு வேட்பாளரை தேடத் தொடங்கியுள்ளார்கள். அந்த வாய்ப்பும் அடிபட்டு போகிறது. புட்டின் ஜெயிப்பதற்காக ஐந்தாவது வாய்ப்பு தொடர் யுத்தத்தால் ஐரோப்பிய நாடுகள் ரஷ்ய வளங்கள் இல்லாமல் தடுமாறுவது. கடந்த ஆண்டு குளிர்காலத்தில் ரஷ்யாவில் எரிவாயு இல்லாத காரணத்தால் ஐரோப்பாவே இருளில் மூழ்கப் போகின்றது என்று பீதியை கிளப்பினார்கள். அப்படி எதுவும் நடக்காமல் அதை வெற்றிகரமாக கடந்து சென்றன ஐரோப்பிய நாடுகள். இப்போது ரஷ்யாவை விரும்பினாலும் எரிவாயுவை ஐரோப்பாவுக்கு அனுப்ப முடியாதபடி கடலடி எரிவாயு குழாய் உடைக்கப்பட்டுள்ளது. ஐரோப்பிய நாடுகளின் இருப்புக்கு ரஷ்யா என்ற ஒரு நாடு அவசியம் என்று ஒரு காலத்தில் இருந்தது. இப்போது அது கிடையாது. அது தவிர ஃபின்லாந்து நேட்டோவில் இணைந்துள்ளது. ஸ்வீடன் இணைய போகின்றது. உக்ரைன் கூட நேட்டோவில் இணைத்துக் கொள்வதற்கு உத்தரவாதம் கொடுக்கப்பட்டுள்ளது. இது எல்லாம் ஒரு ஆண்டுக்கு முன் ஐரோப்பாவில் நடப்பது என்பது மிகப்பெரிய ரிஸ்க். இப்போது நடப்பதற்கு காரணம் ஐரோப்பா ரஷ்யாவில் தங்கி இருக்கவில்லை. அதனால் ஐரோப்பிய நாடுகள் ரஷ்ய வளங்கள் இல்லாமல் திண்டாடிவிடும் என்ற வாய்ப்பு கூட கிடையாது. புட்டின் ஜெயிப்பதற்கு கூறப்படும் 6 வாய்ப்புகளில் 6வது இறுதி வாய்ப்பு சீனா எப்படியாவது புட்டினை ஜெயிக்க வைக்கும். இதுதான் ரஷ்ய ஆக்கிரமிப்பு ஆதரவாளர்களின் இறுதி நம்பிக்கை. இது நடக்குமா? உக்ரைன் யுத்தம் சீனாவுக்கு மிகப்பெரிய வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்திருப்பது உண்மை. ரஷ்யா என்ற பெரிய நாட்டை தம்மை நம்பி இருக்கும் நாடாக மாற்றி இருக்கின்றது சீனா. அதுவும் உண்மை. ரஷ்யாவிடமிருந்து மலிவு விலையில் எண்ணெய் மற்றும் எரிவாயு வாங்குகிறது சீனா. அது மட்டுமல்ல, வேறு நாடுகளும் ரஷ்யாவின் மலிவு எண்ணெயை வாங்குவதற்கு சீனா நாணயம் யுவானை பயன்படுத்த வேண்டும் என்ற சூழ்நிலையை ஏற்படுத்தியுள்ளது சீனா. சீனாவில் எதிரி நாடுகளும் மலிவு எண்ணெய்க்கு சீனா நாணயம் யுவானை நம்பி இருக்க வேண்டும். யுவான் ஆசியாவில் அசைக்க முடியாத சக்தியாக மாறுகின்றது. ஒரு நாட்டின் நாணயம் அசைக்க முடியாத சக்தியாக மாறினால் அந்த நாடு ஆசியாவில் அசைக்க முடியாத சக்தியாக மாறும். அது சீனாவுக்கு மிகப்பெரிய வெற்றி தான். கத்தியின்றி இரத்தமின்றி கிடைத்த வெற்றி. ஆனால் சீனாவின் உலகளாகிய வர்த்தக சாம்ராஜ்யத்தில் ரஷ்ய வர்த்தகம் என்பது ஒரு துரும்பு போன்றது. சீனாவின் மிகப்பெரிய வர்த்தகம் மேற்கு நாடுகளில்தான் உள்ளது. உக்ரைனில் ஒரு யுத்தத்தை தொடங்கி 17வது வெற்றி பெற முடியாமல் திண்டாடும் ஒருவருக்காக சீன ஜனாதிபதி ஷி ஜின்பிங் தனது வர்த்தக சாம்ராஜ்யத்தை அழித்து கொள்ள போவதில்லை. ரஷ்யா ஆக்கிரமிப்பு ஆதரவு ஊடகங்களின் கூற்றுப்படி இப்போது ரஷ்யாவுக்கு இருப்பது இந்த 6 வாய்ப்புகள் தான். இந்த 6 வாய்ப்புகளில் எதுவும் சரிப்பட்டு வராவிட்டால் உக்ரைன் யுத்தத்தில் ரஷ்யா வசமாக சிக்கிக் கொண்டது என்றுதான் கூற வேண்டும். வியட்நாமிலும் ஆப்கானிஸ்தானிலும் அமெரிக்காவும் சோவியத் யூனியனும் இதே போல சிக்கி கொண்ட போது அவர்கள் செய்தது ஒன்றே ஒன்றுதான். அது துண்டை வீசி தோளில் போட்டுக்கொண்டு நடையை கட்டியதுதான்.